ஷெடியூல் எஸ்எம்எஸ் ட்ரூ கலர் அப்ளிகேஷனில் ஷெடியூல் எஸ்எம்எஸ் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவே நார்மல் மெசேஜ் அப்படின்னா நமக்கு தேவையான பர்சனை செல் பண்ணிட்டு நமக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணிட்டு அந்த பர்சனுக்கு சென்ட் பண்ணுறோம். இது நார்மல் மெசேஜ். இதுவே ஷெடியூல் எஸ்எம்எஸ் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் அண்ட் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட் அண்ட் டைம் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ண மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகும். இதுதான் ஷெடியூல் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷெடியூல் எஸ்எம்எஸ் எப்போலாம் நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு சில பர்த்டே விஷஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக இருந்தால் அந்த பர்சனுக்கு நைட் டைமில் கால் பண்ணி விஷ் பண்ணலாம். பட் கால் பண்ணுற சுச்சுவேஷன் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஷெடியூல் எஸ்எம்எஸ் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பர்டிகுலர் டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். நீங்களும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. இப்போ ட்ரூ காலர் அப்ளிகேஷனில் எப்படி இந்த ஷெடியூல் எஸ்எம்எஸ் செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ காலர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹோம் டேப்பில் இங்கே கீழே ஷோ பண்ணுறது எல்லாமே கால் லாக் தான். இந்த கால் லாக்லேருந்து ஒரு பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நியூ மெசேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாட்டமில் கீழே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், மெசேஜ் போட ஒரு ப்ளஸ் ஆப்ஷன், இதை ப்ளஸ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான காண்டாக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாட்டமில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சாட், எஸ்எம்எஸ், ஷெடியூல் எஸ்எம்எஸ் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மல் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த எஸ்எம்எஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெசேஜ் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். பட் இது ஷெடியூல் எஸ்எம்எஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஷெடியூல் எஸ்எம்எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிளாக் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுதான் ஷெடியூல் எஸ்எம்எஸ், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷெடியூல் எஸ்எம்எஸ்ஸாக இந்த ஆப்ஷன் மாறிடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெசேஜை டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷெடியூல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஷெடியூல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான டேட் அண்ட் டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ டைம் கேட்கும், உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஷெடியூல் எஸ்எம்எஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ண அந்த மெசேஜ் உங்களுக்கு ஷெடியூல் எஸ்எம்எஸ் ஆட் ஆகிடும். நீங்கள் செட் பண்ண மெசேஜ் உங்களுக்கு எங்கே ஷோ பண்ணோம் அதுக்கு கீழே நீங்கள் எந்த டேட் அண்ட் டைமில் அந்த மெசேஜ் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே ஷோ பண்ண நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எஸ்எம்எஸ் 22 செப்டம்பர் 10:56 AM அந்த டைமில் சென்ட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேட் அண்ட் டைமில் எந்த மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அந்த மெசேஜ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் அண்ட் டைம் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் தான் ஷெடியூல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு எத்தனை மெசேஜ் வேணாலும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன், இன்னொரு மெசேஜ் ஷெடியூல் பண்ண அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு மெசேஜ் ஷெடியூல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை மெசேஜ் வேணாலும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப்பில் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு உள்ளே இருக்க அந்த டேப்பில் நாம் இந்த பர்சன் கூட அனுப்பிச்ச மெசேஜ், அவர் கூட பேசின கால், இப்படி எல்லாமே மொத்தமாக தான் சேர்த்து ஷோ பண்ணும். அதாவது கால் ஹிஸ்ட்ரி, மெசேஜ், ஷெடியூல் எஸ்எம்எஸ் இப்படி மொத்தமாக சேர்த்து மூணுமா ஷோ பண்ணும். இதில் நம்ம ஷெடியூல் எஸ்எம்எஸ் மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடில் மேலே ஒரு ஷெடியூல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் எத்தனை ஷெடியூல் எஸ்எம்எஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த பர்சனுக்கு நம்ம ரெண்டு ஷெடியூல் எஸ்எம்எஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் எனக்கு ஷெடியூல் தேவையில்லை, நான் உடனே அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் சிம்பிள் டேப் பண்ணுங்கள். இங்கே சென்ட் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் உடனே சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது சென்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷெடியூல் எஸ்எம்எஸ் கேன்சல் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செட் பண்ண ஷெடியூல் டைமை நீங்கள் ரீஷெடியூலும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மெசேஜ் டைப் பண்ணி ஒரு ஷெடியூல் டைம் செட் பண்ணிட்டீங்க, அப்படி செட் பண்ண டைமை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ண அந்த மெசேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரீஷெடியூல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி உங்களுக்கு டேட் அண்ட் டைம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்கள் ஷெடியூல் எஸ்எம்எஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் அந்த ஷெடியூல் எஸ்எம்எஸ் 5 மினிட்ஸ் ஆகுது இருக்கணும். 5 மினிட்ஸ் கம்மியாக நீங்கள் ஷெடியூல் எஸ்எம்எஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணணும். ஸோ ஷெடியூல் டைம் ஷுட் பி அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷெடியூல் எஸ்எம்எஸ் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஸோ மினிமம் 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை டேட் அண்ட் டைம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.